செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் எஃப்எஸ்சி விசஸ் ஃப்ரீ பேட்ஸ்மேன் டீமன் மேட்ச். இந்த மேட்சுக்கும் நாலு ஓவர் நாலு பவுலர் யூஸ் பண்ணணும். முதல் ஓவரை பவர் பிளே ஆயிருக்கும். முதல் பந்து சிங்கிளுங்க, ஸ்ட்ரைக் அண்ட் அபி கேட் பால் மிஸ்ஃபீல்டு ரெண்டு ரன். அப்படி வாக்கிங் லைனில் வந்த பந்து சிங்கிள் ரன் அடிக்கிறது ஷாட்டிங்க. வாட் அ ஹிட் சச்சின் ஆன் ஃபயர். ஸோ மழை பெய்யுதுங்க, சான்ஸ் ஃபார் கேட்ச் நேராக கைலியே, நல்ல டேக் அண்ட் விக்கெட். ஒரு ஓவர் முடிவில் 11 ரன், ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க எஃப்எஸ்சி. செகண்ட் ஓவர் போடுறது நியூ பாலர் கிளாட்சன் ஸ்ட்ரைக் அண்ட் லாபி ஃபஸ்ட்டு பால் அப்படி வாக்கிங் லைன். ஸோ மிட் விக்கெட் சைடில் ஸோ மிஸ்ஃபீல்டு பவுண்ட்ரி காலியப்பட்டிருக்கு. டாட் பால் அனதர் ரன் டாட் பால் கிரேட் ஒண்ணுங்க. அனதர் ரன் டாட் பால் பேக் டு பேக் டாட் பால்ஸ் ஷாட். வாட் அ ஷாட் மேன், தரமான அடி. ஃபுல் ஹேண்ட் பேஸில் போட்ட பந்து பேக்கில் பைஸில் சிங்கிள். ரெண்டு ஓவர் முடிவில் 22 ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்கீங்க எஃப்எஸ்சி. நியூ பாலர் ஃப்ரீ பேட்ஸ் டீமுக்கு சிபு 3வது ஓவர் போடுறது. அப்படி வாக்கிங் லைனில் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போகுது. சிங்கிள் ரன் கிரேட் ஒன்றுங்க. பேக் டு பேக் சிங்கிள் காலில் பட்டு பேக்கில் டாட் பால். ஸோ இது வரைக்கும் குவாலிட்டியான போலிங் கிரேட் ஒன்றுங்க. லெக் கட்டர் ஃபுல் லைன் பேஸில் போட்ட பந்துங்க. ஸோ இந்த ஓரம் குவாலிட்டியாக போட்டு வைக்கிறாரு தரமான வேகத்தில். லாஸ்ட் ஒன் பால் ஆஃப்டி வாக்கிங் லைனில் தரமான வேகம். இதோட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஓவர் 5 ரன்ல போட்டு பெரியாரு. 3 ஓவர் முடிவில் 27 ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க எஃப்ஓசி. நியூ பாலர் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ஸ்ட்ரைக் அபி ஃபுல் அண்ட் பேஸில் இழுத்து போட்ட பந்து 2 ரன். செகண்ட் பால் ஃபுல் டாஸ் ஃபுல் அண்ட் பேஸில் பேக்கில் சிங்கிள். ஃபுல் அண்ட் ஃபேஸ் ஃபுல் டாஸ் கனெக்ட் ஆக இல்லை சிங்கிள் ரன். ஸோ போன பால் நோ பால். ஸோ இந்த பால் ஃப்ரீ கிட் குயிக் ஓவர் நான் போட்டு பாருங்க என்ன வேகம், தரமான வேகம். ஃபுல் டாஸ் ஃபுல் அண்ட் ஃபேஸில் நேராக கைலியே. ஸோ விக்கெட் ஸ்ட்ரைன் நியூ பேட்ஸ்மேன் சஜித். என்ன பால் யாக்கிங் லைனில் தரமான வேகங்க. ரெண்டு ரன் கிடைக்குது. இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் முடிவில் 35 ரன், 3 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க எஃப்எஸ்சி. ஸோ 36 ரன் டார்கெட் ஃப்ரீ பேட்ஸ் டீமுக்கு. ஸோ முதல் ஓவர் போடுறதுக்கு ஜெனி ஸ்ட்ரைக் அண்ட் முதல் பந்தை டாட் பால். ஸோ முதல் பவர் பிளே ஓவர் தரமாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி முதல் பந்தை டாட் பாலை போட்டுருக்காரு. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் நல்ல டேக்கன். ஸோ அவரோட ஹைட்டுக்கு துள்ளி பிடிச்சிட்டாரு. ஸோ தாண்டு தான் வந்துச்சு இருந்தாலும் துள்ளி பிடிச்சிட்டாரு. ஸோ விக்கெட். ஸோ இன்றைக்கான டே எஃப்எஸ்சி டீமுக்கு ஸோ ஒர்த்தான டேனேஜ் இல்லாம். ஸோ 24-24 ரன் ரிட்டன் திருப்பி பால் போட்டாங்க. ஸோ போட்டு இந்த செமிஃபைனல் மேட்ச் ஆடிட்டுருக்காங்க. பேட் கனெக்ஷன் நேராக கைலியே. ஸோ விழுந்த இடத்துல பந்து மாதிரி இருந்துச்சு சிங்கிள் ரன் ஸ்ட்ரைக்கில் ஜெகதீஷ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். சூப்பரான போலிங். ஒரு ஓவர் முடிவில் 2 ரன் அடிக்கிறாங்க, 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க ஃப்ரீ பேட்ஸ். 18 பாலுக்கு 34 ரன் அடிக்கணும்.
ஸோ 24 பாலுக்கு 24 ரன் திருப்பி பவுலிங் போட்ட ஒரு டீமு எஃப்எஸ் டீம். ஸோ இப்போ கரெக்டாக 18 பாலுக்கு 34 ரன் கிட்ட அடிக்கணும். ஸோ யங் பாய் ஸோ எல்லா மேட்சிலுமே நல்லா போட்ட போகலாம். சிங்கிள் ரன் முதல் பந்து ஸ்ட்ரைன்ல கிளாட்சன் சான்ஸ் கேட்ச் முக்கியமான கேட்ச் வேற கையிலே இம்பார்ட்டன்ட் கேட்ச் நல்ல டேக்கன் விக்கெட் மூணாவது விக்கெட் லாஸ் பண்றாங்க ஃப்ரீ பேட் டீம் ஸ்ட்ரைன்ல நியூ பேட்ஸ்மேன் அருண் சிங்கிள் ரன் ஃபோர்த் பால் கிரேட் பண்ணுங்க ஃபுல் அண்ட் பேஸில் போட்ட பந்து டாட் பால் தடுத்து உள்ள போட்டிருக்காரு சிங்கிள் ரன் நல்ல டேக் பண்ணுங்க ஸோ லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணி ஸோ எங்கிட்ட போய் பிடிச்சாரு ஸோ ஜெனீஷ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளே பவர் பிளேயரையும் சூப்பராக போட்டார் ஃபீல்டிங்லையும் சூப்பராக பண்ணுறாரு ரெண்டு ஓவர் முடிவில் 5 ரன் ஆடிடுறாங்க 4 விக்கெட் லாஸ் பண்ணிடுறாங்க ஃப்ரீ பேட்ஸ் டீம் ஸோ ரிமைனிங் கூட 12 பாலுக்கு 31 ரன் அடிக்கணும் 12க்கு 31 இந்த ஓவர் முக்கியமான ஓவராக இருக்கும் ஓவருக்கு 15 ரன் வச்சிடணும் 12க்கு 15 ஷார்ட் கேப்டர் போகுது சிங்கிள் ரன் 11க்கு 30 சிங்கிள் ரன் எல்லாருமே யங் பிளேயர்ஸ் தரமா போடுறாங்க 10க்கு 29 சிக்ஸா மாத்திட்டாரு குறைஞ்ச ஒரு சிக்ஸ் சொல்லலாம் சிங்கிள் ஸோ ஃபஸ்ட்டு போட்ட 3 பவுலருமே ஸோ யங் டேலண்டட் பிளேயர்ஸ் சூப்பராக போட்டிருக்காங்க ஃபஸ்ட் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஒன் பால் ஸோ முக்கியமான பால் ஆஃப்டி ஹாக்கிங் லைனில் டாட் பாலுங்க ஸோ குவாலிட்டி ஸோ ஒரே ஒரு சிக்ஸை கொடுத்துருவாங்க சூப்பராக போட்டுருக்காரு அஸ்வின் ஸோ ஃபஸ்ட்டு போட்ட ஜெனீஷ் ஸோ ஃபஸ்ட்டு போட்ட ஜெனீஷ் அதே மாதிரி இந்த ஒரு பையன் அபிலாஷ் அதே மாதிரி அஸ்வின் மூணு பேருமே குவாலிட்டியாக போட்டிருக்காங்க ஸோ தரமான பவுலிங்கு 18 பாலுமே குவாலிட்டியாக இருந்துச்சு 3 முடிவில் 14 ரன் 5 விக்கெட் லாஸ் பண்ணிடுறாங்க 3 முடிவில் 14 ரன் 5 விக்கெட் லாஸ் பண்ணிடுறாங்க ஸோ 6 பாலுக்கு 22 ஸோ நியூ பவுலர் அண்ணன் சிங்கிள் ரன் போட்ட பந்து சிங்கிள் ரன் பேக் டு பேக் 4 பாலுக்கு 20 ரன் 3 சிக்ஸ் மேக்ஸிமம் அடிக்கணும் நல்ல டேக்கன் இதுவும் அதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் பேஸ்ல போட்ட பந்து அடிச்ச உடனே ஸோ ஃபீல்டர் கைக்குள்ள போயிருச்சு ஸோ 2 பால் 20 ரன் நல்ல டேக்கன் விக்கெட்டுங்க ஸோ 1 பாலுக்கு 20 ரன் அடிக்கணும் இனி ஸோ இன்றைக்கி அந்த இடையில ஒர்த்த அப்ளை பண்ணியிருக்காங்க எஃப்எஸ்சி ஸோ எல்லா மேட்சுமே ஒரு மேட்சும் இல்லாமல் எல்லா மேட்சுமே அனதர் ரன் விக்கெட்டுங்க ஸோ இன்னும் 1 பால் கூட இருக்குது எக்ஸ்ட்ரா லாஸ்ட் ஒன் பால் ஸ்ட்ரெயின் நியூ பேட்ஸ்மேன் மணி நெட் கனெக்ஷன் ஸோ கங்க்ராச்சுலேஷன் எஃப்எஸ்சி டீம் ஸோ ஒர்த்தான பிளேங்க ஸோ பவுலிங் குவாலிட்டியாக போட்டு மேட்சை வின் பண்ணி ஃபைனலுக்கு என்றாங்க ஸோ ஃப்ரீ பேட்ஸ் டீமுக்கு ஹார்ட்லக் இப்போ இந்த செமிஃபைனல் மேட்ச்சில் வந்து லாஸ் பண்ணுறாங்க ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஸோ பவுலிங் ஒர்த்துங்க ஸோ முதல் 3 ஓவருமே குவாலிட்டியாக போட்டாங்க அதில் முக்கியமாக ஜெனீஷ் 2 முக்கியமான பேட்ஸ்மேனோட விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு ஸோ பவர் பிளே ஓவரில் அதுவும் ஸோ ஒர்த்தான பிளே எஃப்எஸ்சி டீம் ஸோ கங்க்ராச்சுலேஷன் அடுத்த மேட்ச் எஸ்எம்எஸ் டீமுக்கும் அதே மாதிரி எஃப்எஸ்சி டீமுக்கும் இருக்கும் எஃப்ஓசி டீமுக்கும் இருக்கும்